والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, இதுவும் ஒரு மீள் பதிவு தான். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்திற்கு பிறகு பிறந்த தாபியன்களின் தலைவர் என்று அழைக்கப்படக்கூடிய ஹசன் பசரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி, அவருடைய வாழ்வின் சிறு பகுதியை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆன்மீக பாட்டையின் எந்த ஒரு தலைப்பை எடுத்தாலும் ஹசன் பசரி அவர்களை நினைவு கூறாமல் கடந்து விட முடியாத அளவிற்கு மார்க்கக்கலையின் எல்லா கலைகளையும் கற்று மக்காவின் மதீனாவின் ஞான பேழை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஹசன் பசரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவாலும் ஆன்மீகத்தாலும் மிளிர்ந்தார்கள் என்று சொல்லலாம். ஹசன் பசரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தகப்பனார் எஸ்ஆர் ஜைத் பின் சாபித் பெருமானாரின் வகியை எழுதக்கூடிய உத்தம சஹாபியினுடைய அடிமையாக எஸ்ஆர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்தார். இவருடைய தாயார் ஹைரா அவர்கள் அண்ணலம் பெருமானாரின் பரிசுத்த மனைவிமார்களில் ஒருவரான உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய அடிமையாக இருந்தார்கள். இவருடைய பூர்வீகம் ஈரான் ஈராக்குக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய மைசான் என்ற இடத்தில் இருந்து வந்தவர்கள். இப்படி இவர்களுடைய எஜமானர்கள் தலைசிறந்த ஒரு சஹாபியாகவும் உம்முல் ஹாத்தில் மோமீனாகவும் இருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடிய வேளையில்தான் ஹைரா அவர்கள் ஹசன் பசரி ரலியல்லாஹு அவர்களை ஈண்டெடுக்கின்றார்கள். உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். தனக்கே குழந்தை பிறந்த மாதிரி தன்னுடைய பணிப்பெண்களுக்கு குழந்தை பிறந்ததை அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். செய்தி தெரிந்ததும் குழந்தையை அவர்கள் சுத்தப்படுத்தி உம்மு சல்மா ரலியல்லாஹு அவர்களிடம் கொண்டு வந்து, நீங்கள் தான் இவர்களுக்கு பெயர் சொல்ல வேண்டும் என்று அவர்களிடம் பணித்தவுடன் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்று சொல்லி அந்த குழந்தையினுடைய அறிவையும் அழகையும் அறிவார்ந்த அந்த பார்வையையும் பார்த்து அவர்கள் ஹசன் என்று பெயர் வைத்தார்கள். இப்படி ஹசன் பசரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உம்மஹாத்துல் மோமினின் மடிகளில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை பெற்றார்கள். நடந்து ஓடி திரிந்து வளரக்கூடிய காலமெல்லாம் எல்லா அன்னையர்கள் எப்பொழுது மஸ்ஜித் நபவி இருக்கிறதே அதை சுற்றி உம்மஹாத்துல் மோமின்களுடைய வீடுகள் தான். நீங்கள் எங்கே அமர்ந்தாலும் அது பெருமானாரினுடைய ஒரு பரிசுத்த மனைவிமாரினுடைய வீடாகத்தான் இருக்கும். உமல் ஹைரா அவர்கள் வெளியிலே பணியில் சென்ற நேரத்தில் பால்குடி குழந்தையாக இருந்த ஹசன் பசரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உம்மஹாத்துல் மோமின் அவர்களது வீட்டில் இருக்கிறாங்க. கடுமையாக அழுகுது, குழந்தை அழுகிறது. அழுகையை நிறுத்துவதற்காக ஹசன் பசரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மார்போடு அணைத்து பால் ஊட்டுவதாக பாவினை செய்தார்கள். குழந்தையை ஆறுதல் படுத்த ஏனென்றால் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்பொழுது பாலூட்டக்கூடிய அவர்கள் குழந்தை பிறந்த அந்த நேரம் அல்ல. ஆனால் குழந்தையை அழுகையை அமர்த்துவதற்காக தன்னுடைய மார்போடு அணைத்து குழந்தையை என்ன செய்கிறார்கள், ஆறுதல் படுத்துகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வினுடைய அதிசயம், உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பால் சுரந்தது, குழந்தை பால் குடித்தது. ஆன்றோர்கள் சொல்வார்கள், எப்பொழுது உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே அவர்கள் அமுது ஊட்டினார்களோ ஆன்மீகத்தினுடைய எல்லா கதவுகளும் அறிவு கண்களும் ஹசன் பசரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு திறந்து விட்டது என்று சொல்வார்கள். நாம் அனைவருக்கும் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு அன்னையர் என்று சொன்னால் ஹசன் பசரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இரண்டு விதத்தில் அன்னையாகின்றார்கள். ஒன்று உம்மஹாத்துல் மோமினீன், மற்றொன்று
அமுதூட்டி அன்னை என்ற இரண்டு வழியிலும் அவர்கள் தயாராகின்றார்கள். இப்படி ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அவருடைய வளர்ப்பின் விதத்தை சொல்லவா கேட்க வேண்டும். உம்மஹாத்துல் மூமினின் மடித வளர்ந்த அவர்கள் ஏராளமான சஹாபிகளை சந்திச்சிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 63 சஹாபிகளை உஸ்தாதாக கொண்டிருக்கின்றார்கள். 63 சஹாபிகள்தான் இவங்க ஹதீஸ் கலைகளையும் குர்ஆனையும் படித்திருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வஃத்துடைய 2 வருஷத்தில் தான் இவங்க 2 வருஷத்தில் அவங்க வஃத்தாக போகிறாங்கன்னா அப்போ தான் இவங்க பிறக்கிறாங்க. எனவே அவர்களை பற்றி அதிக பரிச்சயம் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலாவுக்கு இல்லை. ஆனால் அவருடைய மகன் அப்துல்லா இபின் உமர் ரலியல்லாஹு அவங்களிடம் இவர்கள் ஹதீஸ் படிச்சிருக்கின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலாவிடம் படிச்சிருக்கின்றார்கள். அப்துல்லா இபின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இப்படி நிறைய சஹாபிகளை இவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, சந்தித்து அவர்களை உஸ்தாதாக்கியிருக்காங்க. அவர்களுடைய உஸ்தாதாக இருந்து அவர்களிடமிருந்து இவர்கள் பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். ஆனால் எந்த அளவுக்கு என்றால் சஹாபிகளையும் மிஞ்சக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஞான கண்களை திறந்துட்டான், அறிவின் ஊற்று. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், அப்பொழுது ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா பஸ்ராவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அப்போது ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அவர்களுக்கு சம வயதும் ஒத்த காலத்தில் இருக்கக்கூடிய பெரும் மேதையுமான இப்னு சீரின், இந்த ரெண்டு பேரும் தான் மிக்க புகழ்மிக்கவர்களாக இருந்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட சஹாபி, அவர்கள் சொல்வார்கள், இந்த ரெண்டு பேரையும் பார்த்து நான் பொறாமப்படுறேன், இந்த ரெண்டு பேரை மாதிரியும் நான் ஆகணுமேனு சொல்லி. அந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா சஹாபி, இவங்க தாபி, அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த அளவுக்கு பாராட்டு பத்திரத்தை ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள் என்றால் அந்த அளவிற்கு குர்ஆன் ஹதீஸினுடைய தேட்டம், அறிவு தேட்டம், அதை தேடிக்கொண்டே இருப்பார்கள். பற்றற்ற வாழ்க்கை, உலகத்தோடு ஒட்டாத வாழ்க்கை, யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கை, சத்தியத்தை சொல்வதற்கு அஞ்சா நெஞ்சம், இப்படியாக அவருடைய வாழ்க்கை உயர்ந்து நிற்கிறது. சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் இப்னு சீரின் கனவுலக மேதை, கனவுலகத்தின் பிதாமகன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவங்களும் பெரிய மேதையாக இருந்தாங்க. ஆரம்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ரெண்டு பேருக்கு உண்டும், சிறந்த அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். கருத்து வேறுபாடுகள் தான் ரஹமத், அது ஒரு பரதூரமான விஷயம் அல்ல. ஆனால் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தது. இப்போ ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கனவு காண்கின்றார்கள். அந்த கனவிலே ஆடை இல்லாமல் இருக்கின்றார்கள். ஒரு குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க, கையில் ஒரு குச்சியை வச்சுருக்கிறாங்க. இந்த கனவை கண்டவுடன் அவர்களுக்கு கவலை அளித்தது. எனவே கனவுக்கூனு ஸ்பெஷலி இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி தான். அப்போ ஒரு ஆள் என்ன செய்கிறாங்க, மதிக்கிறாங்க. அப்போ வேறு ஒருவர்கிட்ட சொல்லி நீங்க கண்டதாக போய் அசன்ப இபின் சீரியனிடம் போய் சொல்லி இந்த கனவுக்கு என்ன விளக்கம்னு கேட்டுட்டுவா என்று சொன்னார்கள். இதுக்கு முன்னாடி இபின் சீரியன் இவர்களோட கருத்து வேறுபாடுகளில் ஹசன் பஸ்ரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அது என்ன வார்த்தை என்றால், இபின் சீரியனுடைய பாரம்பரிய பெற்றோர்கள், அவங்களோட மூதாதையர்கள் செருப்பு தைக்கக்கூடிய தொழிலில் இருந்தார்கள். அல்லாமா இப்னு சீரின் அவர்கள் இந்த மார்க்கத்துறைக்கு வந்துட்டாங்க. அவங்களுடைய பெற்றோர்கள் மூதாதையர்கள் செருப்பு தைக்கக்கூடிய தொழிலில் இருந்தார்கள். இதை நினைவில் வைத்துக்கொண்டு இப்பொழுது வாருங்கள். இப்பொழுது இந்த வேறொருவரிடம் கனவை சொல்லி அல்லாமா இப்னு சீரின் அதே ஹசன் பஸ்ரி சொல்லுவாங்க கருத்து வேறுபாடில், செருப்பு தைக்கக்கூடிய மகன் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு தடவை சொல்லியிருக்காங்க இவங்க. இப்போ இப்னு சீரியனிடம் அவர் தான் கண்டதாக என்ன செய்கிறார், அந்த கனவை சொன்னவுடன் அல்லாமா இப்னு சீரின் அவர்கள் சொல்வார்கள், இந்த கனவை கண்டவர் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டாரா இல்லையா, அவர்கிட்ட சொல்லு, செருப்பு தைக்கிறவர்கிட்டையெல்லாம் வந்து கனவுக்கு விளக்கம் கேட்க வேண்டாம் அப்படின்னு போய் சொல்லுன்னு சொல்கிறான். அவர் அதே மாதிரி பெரிய ஹசன் பஸ்ரியுடன் சொன்னவுடன் அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக போச்சு.
உடனே தன் ஆடை அணிந்து கொண்டு மாணவர்களை அழைத்து கொண்டு அல்லாமா இப்னு சீரின் போயிட்டான். இது இப்படித்தான் அந்த காலத்தினுடைய கருத்து வேறுபாடுகள் இருந்தது. ஒருவரை ஒருவர் மதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹசன் பசரியிடம் போய் அங்கே போய் என்ன செய்கிறாங்க, இவர் வந்தவுடன் இப்னு சீரின் அவர்கள் எழுந்து அவர்களை ஆற தழுவி வரவேற்று உட்கார வைத்து பேசிக்கிட்டே இருந்தான். இப்போ சில கருத்து வேறுபாடுகளை என்ன செய்கிறாங்க, சரி செய்து கொண்டார்கள். அப்போ இந்த கனவுக்கு என்ன விளக்கம், இது எனக்கு ரொம்ப கவலை அளிக்குது என்று சொன்னவுடன் அல்லாமா இப்னு சீரின் அவர்கள் சொன்னார்கள், ஆடை இல்லாமல் இருப்பது உலகத்தோடு நீ ஒட்டாமல் இருக்கக்கூடிய ஒரு பற்றற்ற வாழ்க்கையை காண்பிக்கக்கூடியது. 38 என்பது துன்யா, அதை ஒட்டாமல் துன்யாவோடு ஒட்டாமல் வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். கையில் அசா குச்சி வைத்திருப்பது ஒரு ஆசிரிய பணிக்குண்டான ஒரு அடையாளம் என்று அவர்கள் சிறந்த விளக்கத்தை கொடுத்தார்கள். இப்போ ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த கனவினுடைய கவலை நீங்கள் தாமா, நான் வேறொருடன் சொல்லிவிட்டவுடன் நான் தான் இந்த கனவை கண்டேன்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு என்று கேட்டவுடன், அப்போ கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒருவரை ஒருவர் எப்படி விளங்கி வச்சுருக்காங்க பாங்க. அப்போ அல்லாமா இப்னு சீரின் சொல்வார்கள், இந்த உலகத்தில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பற்றற்ற வாழ்க்கை உலகத்தோடு ஒட்டாமல் ஒருவர் வாழ்கிறார் என்றால் அது நீங்கள் தான். அப்போ கருத்து வேறுமை வேறு, ஒருவருடைய தகுதியை தெரிந்து வைத்திருப்பது வேறு. அப்போ அந்த அளவுக்கு தான், அந்த கண்ணியமான முறையில் தான் அந்த காலத்தில் கருத்து வேறுபாடுகளை கடந்திருக்கிறார்கள் சஹாபிகளும் தாபியன்களும். அப்படி ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதற்கு பிறகு அல்லாமா இப்னு சீரின் அவர்களோடு மிகுந்த நட்புறவாயிட்டான். ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மஜ்லிஸிலே அவர்கள் பயான் செய்ய ஆரம்பித்தார்கள் என்றால் சிலர் மூர்ச்சையாகி விடுவார்கள், சில சமயங்களில் அதிர்ச்சியில் வஃபாத்தும் ஆகிடுவாங்க. அந்த இறை அச்சத்தையும் கபருடைய வாழ்க்கையும் நரகத்தினுடைய வேதனைகளையும் பற்றி அவர்கள் விளக்க ஆரம்பித்தால் இவர்களும் அழுவார்கள், மக்களும் அழுவார்கள், மூர்ச்சியாகிடும். அப்பொழுது கேட்பார்கள், ஒரு மாணவர் கேட்பார், ஏன் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிய, அவங்க பெரிய மேதை, கேட்கக்கூடியவர் இவருடைய மாணவர், அவங்க கேட்பாங்க நரகம் உங்களுக்காக வேண்டியே படைக்கப்பட்டிருக்க மாதிரி நீங்கள் அழுகிறீங்களே என்று கேட்டவுடன் சொல்வார்கள், இந்த உலக நெருப்பை தண்ணீர் அடைத்து விடும், ஆனால் நரக நெருப்பை தண்ணீர் அடைக்காது, நம்முடைய கண்ணீர் தான் அழைக்கும் என்று சொல்வார்கள். அவர்கள் எழுதின தத்துவங்களையெல்லாம் பாசனம்லாம் அதே நீண்ட நேரம், ஆனால் அவர்கள் எழுதிய நூல் தனியான ஒரு நூலாக இல்லை. ஒருவர் என்ன செய்கிறார், அவரிடம் நான் மக்கா விட்டு எமனுக்கு குடிபெயரலான்னு போகிறேன், ஒரு யோசனை சொல்லுங்கள் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதத்துக்கு பதில் எழுதினாங்க, மக்கா விட்டு போக வேண்டாம், மக்கா எவ்வளோ சிறப்பானதுன்னு சொல்லி பதில் கடிதம் பெரிய புக்கு, மக்காவினுடைய சிறப்பு ஃபலாயிலே மக்கா, அது ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அந்த நூல் இப்பொழுதும் இருக்கிறது. மற்ற நூல்களெல்லாம் அவங்களுடைய தத்துவங்கள் எல்லாம் வேறு வேறு, வசாலி மாம் அவர்களெல்லாம் இவருடைய தத்துவங்களை மேற்கோள் காட்டி எழுதியிருக்கிறாங்க தனியாக நூலில். இப்படி ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதுக்கு பின்னாடி என்ன செய்கிறாங்க, பஸ்ராவுக்கு போய் அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க. அங்கே அவர்கள் ஹதீஸ்களை போதித்தார்கள், தப்சீரை போதித்தார்கள், மக்களெல்லாம் கூட்டம் கூட்டமாக வரும். ஹஜ்ஜுக்கு 2 தடவை ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்க, எதை சொல்வார்களோ அதை செய்வார்கள், செஞ்சதுக்கப்புறம் தான் அதை சொல்லுவாங்க. இப்போ ரமலானில் தராவியுக்கு பிறகு அவர்கள் பயான் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது அடிமையினுடைய வழக்கங்கள் இருந்துக்கிட்டு, அடிமை வந்து ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கூறினார்கள், அடிமையை உரிமையிடுவதை பற்றி கொஞ்சம் பயானில் சொல்லுங்களேன். சொன்னோம்னா, ஏன்னா இவங்க சொன்னால் உடனே மக்கள் கேட்பாங்க, தொழுவுன்னா சொல்லுவாங்க, சதக்கா கொடுன்னா கொடுப்பாங்க, அப்படி ஒரு ஆற்றல் அவங்கள்ட்ட இருந்துச்சு. எனவே அடிமைகள்லாம் நாங்கள் நிறைய இருக்கிறோம், எஜமானர்கள் நாங்கள் உரிமைப்பட்டோம்னா நாங்கள் சுதந்திரமாக இருப்போமே, உரிமைப்படுறது வந்து பெரிய நன்மை தானே, அதை பற்றி ஒரு நாள் எடுத்து சொல்லுங்களேன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டாங்க. ரமலான் இன்னைக்கு சொல்லுவாங்க நாளைக்கு சொல்லுவாங்கன்னு பார்த்தா 30 நாளும் கழிஞ்சிச்சு. ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செய்யலை, அந்த அடிமையை உரிமையிடுவதை பற்றி பேசவே இல்லை.
அடுத்த ரமலான் வந்தது. மொதல் ரமலான்லேயே அடிமையை உரிமை விடுவதை பற்றி அவர்கள் பேசினார்கள் பேசினார்கள் பேசினார்கள். அன்றே எத்தனை அடிமைகளுக்கு முதலாளி இருந்தார்களோ அத்தனை முதலாளிகளும் தன்னுடைய அடிமைகளை உரிமையிட்டாங்க. அப்படி ஒரு பேச்சு. அப்போ அந்த அடிமை சொன்னார், இது போன வருஷமே இவர் பேசியிருந்தால் ஒரு வருஷம் சுதந்திரம் அடைஞ்சிருக்கலாமே என்று ஹசன் பசரி இல்லாத அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க. ஏன்னா போன வருஷம் சொன்னதுக்கு நீங்கள் இந்த வருஷம் சொல்லிடுங்க, ஆனால் ரொம்ப நன்மை, ஜசாக்கும் அல்லா ஹைரா, ஏன் நீங்கள் போன வருஷம் சொல்லலை என்று சொன்னபொழுது அவங்க சொன்னார்கள், அடிமையை உரிமை விடுவதற்கு நான் அடிமையை உரிமை விடணும், நான் அதை செஞ்சதுக்கப்புறம் செய்யணும், அடிமையை வாங்குவதற்கு எங்களோட காசு இல்லை. அந்த ஒரு வருஷமாக நான் அந்த காசை சேர்த்து ஒரு அடிமையை வாங்கி நான் உரிமையிட்டுட்டு வந்து நான் பேசினேன். அந்த அளவுக்கு எதை சொல்வார்களோ அதை செய்கிறார்கள். அதனால் அது மக்கள்கிட்ட அது பாயுது, பலன் அளிக்குது, அதர் அளிக்குது. அதே மாதிரி எப்படிப்பட்ட அரசர்களுக்கு மத்தியிலையும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், சத்தியத்தை சொல்வதற்கு தயங்க மாட்டார்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய கிலாபத்தையும் கடந்தவர்கள் தான். எனவே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் பெரிய பஸ்ராவில் ஒரு கோட்டையை கட்டினான். நிறைய பேர்களை அவன் கொலை செய்திருக்கின்றான். அன்றாடம் அவனுடைய தர்பாரில் யாராவது ஒரு நல்லவர்கள் கொல்லப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த கோட்டையை பற்றி பயங்கரமான செலவில் கட்டியிருக்கிறான். ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதை பற்றி விமர்சனம் செய்து பப்ளிக்கில் பேசினாங்க. ஃபிரௌன் தான் கட்டினான், என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இவர்கள் பேசினார்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபினுடைய அநீதத்தை பற்றி எதிர்த்து குரல் கொடுத்தார்கள். மக்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, போதும் போதும் போதும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம், செய்தி போயிடுச்சுன்னா தலையை எடுத்துருவானுன்னு. உண்மையிலே அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, செய்தி போயிடுச்சு. செய்தி போன உடன் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாடம் நடத்தக்கூடிய அந்த மஸ்ஜித்திற்கு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபே வருகிறார். அன்று வர்ற நேரத்தில் அவங்க இல்லை, ஹசன் பஸ்ரி இல்லை. மாணவர்களை பார்த்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் கர்ஜிக்கிறார், அப்படி பேசும்போது நீங்கள்லாம் பார்த்துக்கிட்டா இருந்தீங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, அவருடைய இரத்தத்தை உங்களுக்கு குடிக்க வைக்கிறேன் என்று சபதம் போட்டுட்டு போயிட்டார். மாணவர்களுக்கெல்லாம், மாணவர்கள்னால் நம்ம நினைக்கிற மாதிரி வாலிப வயசில் உள்ளவர்கள் இல்லை, பெரும் பெரும் தப்சீரனுடைய ஜாம்பவான்கள், ஹதீஸ்கலை வல்லுநர்கள், அவங்களாம் தான் இவங்களுக்கு மாணவர்களாக இருக்காங்க. அப்போ ஊருக்கே பயம் வந்துடுச்சு. இப்போ ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்ய போகிறான்னு தெரியலையேன்னு சொன்ன மாதிரி ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அழைச்சிட்டு வர சொல்லிட்டான். அங்கு ஜல்லாத் என்று தலையை வெட்டக்கூடியவர் ஒரு கட்டைக்கு மேலே ஒரு துணியை விரித்து வாளோடு அவர் ரெடியாக நிற்கிறார். மக்களுக்கு மத்தியிலெல்லாம் ஒரு பீதி உண்டாகிவிட்டது. அரண்மனையில் உள்ளவர்களுக்கே கவலை அளிக்க வச்சு, ஒரு மாபெரும் மேதையை என்ன செய்ய போகிறான்னு தெரியலையே என்று கவலையோடு இருக்கக்கூடிய நேரத்தில் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நிமிர்ந்த